டிடிஎஃப் வாசன் மேலே எந்த கேஸுமே இல்லாமல் இருந்துச்சு, பட் நேற்று ஆன்சிடென்ட் அப்புறம் மறுபடியும் அவர் மேலே கேஸ் விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு கேஸ் வந்து இப்போ அவர் மேலே போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஐபிசி 279. ஸோ டிடிஎஃப் வாசனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவர் ஹைவேல வீலிங் பண்ணுற ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்து போட்டிருக்காங்க ரேஷ் டிரைவிங்க்கு. இது வந்து மேக்ஸிமம் ஃபைனாக தான் இருக்கும், 500 ரூபா இல்லைனா 1000 ரூபா இருக்கும். அண்ட் செகண்ட் கேஸாக என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 337. இது வந்து ரேஷ் டிரைவிங்னால பொதுமக்களுக்கு ஆபத்தாக முடியும், ஸோ அவங்களோட லைஃப் டேஞ்சரில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேஸை போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஜெயிலு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிடிஎஃப் வாசனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அண்ட் இப்போ டிடிஎஃப் வாசனோட பைக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ட்டு ஒப்படைச்சிட்டாங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அதை டேரெக்டாக ஷோரூம் கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இப்போ கேஸ்லாம் அது என்கொயரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டிடிஎஃப் வாசனோட பைக்கை திருப்பி ஒப்படைப்பாங்க. ஸோ டிடிஎஃப் வாசனுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு சொல்லணும், ஆல்ரெடி இருக்கிற கேஸே நிறையா இருக்குது. இதில் புதுசாக வர 2 கேஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் படம் இருக்குது, படமும் நடிக்கணும். அண்ட் பைக்கு செலவையும் பார்க்கணும். அண்ட் புதுசாக ஒரு பிஸ்னஸும் ஆரம்பிக்கிறாரு, அதுக்கான வேலையும் பார்க்கணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைவலியாக இருக்குது டிடிஎஃப் வாசனுக்கு. அண்ட் முக்கியமாக அவரோட உடல்நிலையும் சரியானும்.